இப்போ வைகோ அவர்களுடைய ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்றோம். அவர் வந்து இது ரொம்ப ஆபத்தானது, இது ரொம்ப பயங்கரமான விஷயம், விபரீத விளைவுகளை விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும். அவங்களோட நிலைப்பாட்டில் திமுக இருக்கு தான் தெரியல. அவங்க கூட்டணி கட்சி காங்கிரசும் திமுகவும் மதிமுக கூட்டணி கட்சி அவங்களுடைய சின்னத்திலே நின்றாங்கன்ற அடிப்படையில் இவங்க எதிர்க்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிலைப்பாடு இருக்கும், முடிச்சிடறேன். திமுக சின்னத்திலே நின்றுக்கிறாங்க. அப்ப அவரு டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், லீகலி ஸ்பீக்கிங் அவர் திமுக தான். அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் எதிர்க்கிறாங்க. கணேசமூர்த்தி அவர் மதிமுக இல்லையா? கணேசமூர்த்தி அவர்கள் மதிமுக அதான். கணேசமூர்த்திக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லையா? நான் சொல்ற விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த பொது விநியோக முறை, இத 2012 அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி அரசு 12வது 5வது திட்டத்தில் 2012 2017 வரையில உள்ள அந்த விஷயத்தில் அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் செலவு செய்து நாடு முழுவதும் இதுக்கு பேர் வந்து எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பிடிஎஸ் ஆபரேஷன் ஸ்கீம் என்ற அந்த திட்டத்தில் அந்த ஒரு வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 850 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த திட்டமானது 2012 துவங்கி 2017 முடிஞ்சிருக்கணும். பல்வேறு காரணங்களால அனைத்து மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொண்டு, அண்டர்லைன், அனைத்து மாநிலங்களும் இதை ஏற்றுக்கொண்டு எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டு அரசோடு இணைந்து, மத்திய அரசோடு இணைந்து எல்லா மாநிலங்களும் டிஜிட்டலைஸ் செஞ்சு அரசாங்கத்துக்கு கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு 88% பூர்த்தியாகி விட்டது, புரிஞ்சுக்குங்க. இது 2017 ஒரு சில மாநிலங்கள் மெதுவா செஞ்சதுனால ஒரு வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆகி இன்னைக்கு இது பூரணத்துவம் பெற்ற காரணத்தினால ஏற்கனவே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இது வந்து ஒரு ப்ராசஸ். அவங்க கொண்டு வந்தாங்க, நம்ம நிறுத்த முடியாது, நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த திட்டத்தை குறை சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க. இது சரியான விஷயம். இதுல என்ன பிரச்சனை சொன்னாக்க, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல அன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், அன்றைக்கும் திமுக ஆதரவு கொடுத்து காங்கிரஸ் கொண்டு வந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு சட்டமாவே அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் வேணா செக்ஷன்லாம் கூட படிக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆதரவு கொடுத்துருக்கோம், நாங்களும் ஆதரவு கொடுத்தோம், பிஜேபியும் ஆதரவு கொடுத்து உணவு பாதுகாப்பு சட்டத்தில் லீகலா இதை செஞ்சிருக்கிறாங்க. இதுல வந்து இல்ல, மக்கள் பார்த்திருக்க, இது என்ன பலனை கொடுக்கும்? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ன பலனை கொடுக்கும்? இது வரைக்கும் இதுல என்ன இருக்குன்னா, 3 கோடி ரேஷன் அட்டைகள், போலி ரேஷன் அட்டைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நாளைக்கு போய் ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ அல்லது டெல்லியிலேயோ அல்லது ஜம்மு காஷ்மீர்லயோ செட்டில் ஆனா கூட அவங்க ரேஷன் பொருட்களை அங்கே வாங்கலாம். அதே மாதிரி இதன் மூலமாக பல்வேறு இந்த கள்ளச்சந்தைன்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் ஒழிக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்ல சொல்லிருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு எதிர்க்கிற வைகோ அவர்கள் இதை கொண்டு இன்னைக்கு எதிர்க்கிறாங்களா மதிமுக? இன்னைக்கு நான் கேட்கறேங்க, இவ்வளவு பெரிய பயங்கர விபரீதத்தை ஏற்படுத்தும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரும் நாங்க சொல்லட்டும், எங்கடா கொண்டு வந்தாங்கன்ட்டு தைரியம் இருந்தா வைகோ சொல்லட்டும். அதாவது அந்த மாநில சுயாட்சியை விட்டுக் கொடுக்காம உணவு பாதுகாப்பு சட்டம் சொன்னார்ல, அவருடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்தவித திருத்தங்களும் இல்லாம உணவு பாதுகாப்பு சட்டத்தை நாங்கள் ஏன் ஆதரித்தோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. லிங்க் இருக்குது, ஒன்னா அனுப்புறேன், நீங்களே கூட படிச்சுக்காமீங்க. நானும் லிங்க் படிச்சுக்கிறேன். எந்தவித திருத்தங்களும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் என்ன சொல்றது, மாநிலத்துடைய திருப்பி திருப்பி அதே ஃபுட் செக்யூரிட்டி பில் இருக்குதான் நான் சொல்றேன். நீங்க ஓட்டு போட்டு ஆதரிச்சீங்க, ஓட்டு போட்டு ஆதரிச்சாங்களா இல்லையா? வாக்களித்து ஆதரித்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பு சட்டம் சார், இதுவரைக்கும் ஒரே நிமிஷம் இல்ல சொல்றாருங்க. உணவு பாதுகாப்பு சட்டத்துல திமுக வந்து ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்திருந்தால் நான் அரசியல் விட்டு விலகுகிறேன். இவர் விலகி வர இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. என்ன வாக்களித்து கொண்டு வந்து இதெல்லாம் வேணாம், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இல்லன்றாரு, வாக்களிக்கலன்றாரு. நான் சொல்றேன், வாக்களிக்க பாராளுமன்ற வாக்களிச்சிருக்கிறாங்க. நான் இதை வச்சிருக்கிறேன் சார்,
voting for food security bill கருணாநிதி அவருடைய புகைப்படத்தோட ஹிந்துல வந்திருக்கு.